நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலை காரணமாகவோ இல்லை ஏதாவது ஒரு தவறான புரிதல் காரணமாக நம்ம சிலர்கிட்ட பேசாமல் இருப்போம், கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கலாம்னு விட்டுருப்போம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய தப்பு பேசாமல் ஒதுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட எந்த தப்புமே இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த தவறான புரிதலுக்கு நம்ம கூட காரணமாக இருக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு காரணம் ஒன்று ஈகோவாக இருக்கலாம், இல்லை அலட்சியமாக இருக்கலாம். யாரையுமே அந்த மாதிரி அலட்சியப்படுத்தாதீங்க. காரணம் நீங்கள் அப்புறம் அப்படின்னு தள்ளி போடுறீங்களே, அடுத்த செகண்ட் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. நம்ம பேசலான்னு தேடும்போது அந்த நபர் இருப்பாங்களா, அதெல்லாமே இந்த காலத்தில் சொல்ல முடியல. இந்த காலத்தில் இந்த நிமிஷம் உயிர் வாழ்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. ஸோ அப்புறம் அப்படின்னு எந்த விஷயத்தையும் தள்ளி போட்டு யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. பேசணும்னு தோணுதா, இந்த நிமிஷமே மனதார சாரி கேட்டுட்டு, இல்லை சாரி கேட்குறீங்களோ இல்லையோ பேசுகிறக்கான ஸ்பேஸை கொடுங்க. அவ்வளோதாங்க லைஃப், இவ்வளோதான். ரொம்பலாம் பெருசுப்படுத்திக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.